மத்திய அரசை விமர்சிச்சு ஒரு கருத்தை வெளியிட்டதுக்காகவே அந்த படத்தை எதிர்க்கிறதையும் விஜயை வந்து ஜோசப் விஜய்னு குறிப்பிடுறதையும் எப்படி பார்த்தீங்க? அது ஒரு 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 மனிதன் அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்ன பேரை சுமந்து இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த பேரை வச்சு அடிக்கிறதுங்கிறது இருக்குல்ல உலகத்தில், இது ஒரு வந்து கேவலமான வன்முறை. இது வன்முறைன்னாவே மோசமானது, இது கேவலமான வன்முறை. அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், அதுக்காக அவன் ஒரு மதத்தை சுமந்திருந்தான். நான் சொல்றது மரியாதைக்குரிய நடிகர் விஜய் மட்டும் நான் சொல்லலை. இப்போ எனக்கே வந்து என்னையே வந்து எனக்கு பேர் வச்சது கௌதமன். ஆனால் என்னை சில கேவலமான பிறவிகள் எனக்கு ஒரு பேர் வச்சு புதுசாக ஒரு இதை கிளப்பி விடுது, ஆரோக்கியராஜன்னு. ஆனால் அப்போ கூட அவன் மனசில் என்னை ஒரு ஆரோக்கியமான ஆளாக தான் பார்த்துருக்கான். ஆனாலும் கூட எனக்கு பேர் வைக்கிறதுக்கு இவன் யார்? என்னை பேர் வச்சது பேர் வைக்கணும்னு எங்கள் அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணி தந்தை பெரியார்கிட்ட எடுத்துகிட்டு போய் அவர் தான் வைக்கிறார் பேர். இப்போ விஜய் அவர்களுக்கு பேர் வச்சது அவங்க அப்பா அம்மா. அவர் அந்த மதத்தில் பிறந்தவராக அவர் அதை பற்றி அவர் கூச்சப்படல. அவர் லெட்டர் பேடில் கூட சமீபத்தில் அவர் ஜோசப் விஜய்னு தான் போட்டிருக்காரு. சரி, நான் கேட்குறேன், ஜோசப் விஜயாக இருந்தால் என்ன, முகமது ஏதோ ஒரு பேர், முகமது அலியாக இருந்தால் என்ன? முதல்ல அவன் மனிதன், ரெண்டாவது அது அவன் மதம். அது அப்போ ஒரு இஸ்லாமியனாக இருந்தால், ஒரு கிறித்துவனாக இருந்தால் பேசக்கூடாதா? கருத்து சொல்லக்கூடாதா? இதெல்லாம் யார் ஒரு இடத்துல ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கி இதை வன்முறையாக மாற்றுறதும் ஒரு மனிதனை கேவலப்படுத்துறதும் இந்த செயலை செய்கிற ஈன பிறவிகள் யார் யார்? இது என்ன என்ன அருகதை இருக்குது? என்ன என்ன இது வந்து ஒரு வெக்கங்கட்ட செயல் இல்லை? தன்னுடைய பிறப்பை அசிங்கமாக்கிக்கிற வேலை இல்லை? எதுக்கு இந்த வேலையை செய்யணும்? ஆக மனிதனை மனிதனாக பார்க்கணும், அதுதான் இன்னொரு மனிதனுக்கு அழகு. ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கலன்னா அவன் பார்க்குறவன் மனிதன் இல்லை, அவன் வந்து மிருகத்துக்கும் கீழானவன். ஆக இந்த வேலையை செய்யக்கூடாது. நான் சொல்கிறது விஜயை மட்டும் இல்லை, இன்றைக்கி அவர் சீமான் அவர்கள் அடிக்கிறது, அவன் திருமுருகன் காந்தி அடிக்கிறது, இந்த மாதிரி கீழ்த்தரமாக ஒரு பேரை வச்சு என்ன எனக்கு ஒரு பேர் வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு உருப்படியாக ஏதாவது வேலையை செய்யட்டோம். எல்லா தாயவும் நாங்கள் மதிக்கிறவங்க, ஆனால் இப்படி ஒரு கீழான வேலையை செஞ்சு தன்னுடைய தாயின் தரத்தை எவனோ சிறுமைப்படுத்திடக்கூடாது. அது எந்த தாயாக இருந்தாலும் அவர்கள் வணங்கப்பட வேண்டியவர்கள். நாமளும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தோம். ஒருத்தனை எதிரியாக நினைக்கிறேன்னா அவன் முன்னாடி நெஞ்ச நிமித்திட்டு நில்லு, அது உனக்கு வீரம். அதை விட்டுட்டு நீ ஒரு கீழ்த்தரமாக போய் நின்னா அது வந்து ஒரு நேர்மையான ஒரு ஒரு வீரனுக்கான அழகு இல்லை. ஒரு வீரனாக இருந்தால் அவனை வீரனாகவே எதிர்கொள்ளணும், அது அழகு, அது பேர் அழகு. ஆனால் இதெல்லாம் வந்து புழுவை விட, சாக்கடையில் நெளிகிற புழுவை விட கேவலமான செயல்களை செய்கிறவர்கள். அவர்களுடைய தாய் தடுக்கணும், அவர்களுடைய சுற்றம் தடுக்கணும், அவர்களுக்கான தலைவர்கள் தடுக்கணும். இதெல்லாம் தடுக்க தவறுனா இந்த இழிப்பிறவைகளுக்கு சமமானவர்கள் தான், அவர்களை வழி நடத்தவர்கள் தான் நாம் பார்க்க முடியும். நெல்லையில வந்து கந்துவட்டி கொடுமையால குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டவங்கள ஆன்மீக நம்பிக்கை இல்லாதனாலதான் இந்த மாதிரி தற்கொலைக்கான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பிஜேபி சார்ந்த ஹெஜ்ராஜ் சொல்றாரு. அது பத்தி அது இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது? எங்களுடைய ஈழத்தில் எங்களுடைய மக்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் 2000 கோயில்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் இடிக்கப்பட்டிருக்கு, தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. செங்கக்கல்களும் அந்தளுடைய கருவறைகளும் செதைச்சி சின்னாமின்னமாக்கப்பட்டிருக்கு. அந்த 2000 கோயில்களில் இருந்த இந்து கடவுள்களில் எங்களுடைய தமிழர்கள் விழுந்து விழுந்து வணங்கி கதறி கதறி எங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொல்லியே அவன் மேலே ரசாயன குண்டு வீசி, அவன் மேலே கொத்து குண்டுகளை வீசி, தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை வீசி சிதறடிச்சிருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற வல்லரசுகள் இதுக்கு உதவி செஞ்சதை எங்களை ஆண்ட இந்திய தேசம், காங்கிரஸ் அரசு. ஆக இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த 2000 கோயில்கள் இடிக்கப்பட்டதில்ல, கும்பிட்டு அந்த மக்கள் தானே செதறி செத்தாங்க. அவர்களும் ஆன்மீகத்தில் இருந்து தானே செதறினாங்க. அங்கே போய் எங்கள் தேசத்தின் பிரதமர் மோடி அவர்கள் அந்த புத்த பிக்குகள் முன்னாடி தானே வணங்கி வழிபட்டு வந்தார். அப்போ வழிபட்ட எங்களுடைய மக்கள் நிலை என்னாச்சு? அப்போ இங்கே வந்து சாமி கும்பிடலங்கிறதுக்காகத்தான் அந்த 4 பேர் செத்தாங்கங்கிறது
ஒரு மனிதனாக பேசணும், மனிதம் சார்ந்து பேசணும். வாய் இருக்குங்கிறதுக்காக நாலு பேர் மைக்கை நீட்டுறாங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசி தமிழர்கள் மனசை புண்படுத்தினா, தொடர்ந்து புண்படுத்தினா தமிழர்கள் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் யாரையும் புண்படுத்தலை, யார் மனசையும் புண்படுத்தலை, யார் வாழ்க்கையும் புண்படுத்தலை. புண்படுத்துறதே வேடிக்கையாகவும் வாழ்க்கையாகவும் வச்சுக்கிட்டு இருந்தா வெந்த புண்ணில் நொந்து போய் கிடக்கிற இந்த தமிழினம் ஒரு கட்டத்தில் குமுறி எழற ஒரு நிலையை உருவாக்கிடக்கூடாது. அதனால் நீங்கள் உங்களுடைய கட்சியை உங்களுடைய கொள்கையை வளர்க்கணும்னா நேர்மையாக வளர்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் ஆயிரம் வழிகள் இருக்குது. அதை நீங்கள் செய்யுங்க, உங்களுடைய தலைமைகள் செய்யட்டும், தாராளமாக நல்லது செஞ்சு நீங்களும் வளருங்க, நாங்களும் வளர்கிறோம். எங்களை நாங்களாம் குத்து கொத்து உசுரும் கொல உசுருமாக கிடக்கிறோம். இதுக்கு மேலே எங்கள் தொண்டக்குழியில் காலன் அந்த கட்டை விரலை வச்சு மிதிக்கிற வேலையை தயவு செஞ்சு இனியாவது செய்கிறத நிறுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன்.